ஜோதிட ரகசிய நேயர்களுக்காக சித்தயோகியார் மனைவியாக ஜெயந்தி ரவி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். கிரக சேர்க்கைகளும் ஆன்மீக தலங்களும் பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட கிரக சேர்க்கை வந்து சந்திர ராகு. சந்திர ராகு வந்து ஏன் சந்திர ராகு எடுத்திருக்கோம்னா, சந்திரன் வந்து உணவு, ராகு வந்து நம்ம வாய், வாயில் போடும் உணவை நம்ம வந்து அன்னதானமாக கொடுத்தா மற்றவங்க நம்மளுடைய கிரகத்துடைய தோஷங்கள் நீங்கும். அது வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க தலை இடம் வந்து வேதபுரீஸ்வரர் கோயில். ஏன் வேதபுரீஸ்வரர் கோயில், திருவேற்காட்டில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோயிலை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன்னா, அங்கே வந்து சிவனுடன் சேர்ந்த அம்பாள் வந்து வீற்றிருக்கா, பாலாம்பிகை வீற்றிருக்கிறார். சிவன் வந்து பாலாம்பிகையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பார். தன் கட்டுப்பாட்டுக்குள்ளனா எப்போவுமே கணவன் மனைவியுடன் கட்டுப்பாட்டில் இருப்பது ஒரு மகத்துவம். இந்த சந்திரராக சேர்க்கை உள்ளவங்க வந்து தனியாக இருக்கும் அம்மனை வழிபட்டால் அவங்களுக்கு இந்த சந்திரராகுடைய கிரக சேர்க்கையுடைய இது வந்து வேகமாக ஆக்டிவேட் ஆகும், ரொம்ப வேகமாக ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி வேகமாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு மனநிலை பாதிப்பு, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப அலைபாயும், டக்குன்னு கோபம் வந்துடும், அன்னார்மா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அமாவாசை வெள்ளிக்கிழமை செவ்வாய்ங்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய வீட்டில் தகராறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அன்னதானம், சிவன் பார்வதியோடு இருக்கிற கோயிலில் போய் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அந்த அன்னதானத்தை கொடுக்கும்போது அதோடைய இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதாகும். ஏன்னா நம்ம சிவனாகிய சிவன் வந்து அம்பாளை வந்து அழகாக பார்த்துக்குவார். அதே மாதிரி உங்கள் மனநிலையையும் நம்ம சிவன் வந்து அம்பாளுங்கிறது சந்திரன், அந்த அம்பாளை எப்படி சிவன் அழகாக பார்த்துக்கிறாரோ உங்கள் மனநிலையும் சிவனாகிய சிவன் வந்து நம்மளை அவ்வளோ அழகாக நம்ம மனசை வந்து கேர் பண்ணி எடுத்துக்குவார். அதனால உங்களுடைய மன தடுமாற்றம் இந்த மாதிரி அன்னார்மலாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் இதை வந்து சிவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது ஏன் வேதபுரீஸ்வரர் கோயிலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா, வேதபுரீஸ்வரர் கோயில் வந்து எனக்கு வந்து என்னென்னா அங்கே வந்து சிவனும் பார்வதியும் மனித உருவத்தில் அகத்தியருக்கு காட்சி கொடுத்தாங்க. மனித உருவத்தில் காட்சி கொடுத்த ஒரு தலம் வந்து வேதபுரீஸ்வரர் கோயில். அந்த வேதபுரீஸ்வரர் கோயிலை வந்து நம்ம போய் நின்னோன்னா மனிதராக நம்மளுடைய தோஷங்களும் கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு கூட கல்யாணம் ஆகக்குள்ளே எல்லா இதுவுமே அந்த வேதபுரீஸ்வரர் கோயில இருக்குது. இன்னொரு அம்சம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் என்ன இருக்குன்னா, முருகர் வந்து சிவனை வந்து அங்கே வழிபட்டிருப்பார். எப்படி வழிபட்டிருக்கிறாருன்னா, எதுக்காக வழிபட்டாருங்கிறது வந்து பிரம்மா வந்து பிரணவ மந்திரத்தை கேட்டிருப்பார் முருகர். அந்த மந்திரத்துக்குடைய அர்த்தம் வந்து பிரம்மாவுக்கு தெரியாது. உடனே முருகர் அவரை ஜெயிலில் அடைச்சிருவார். அப்போ சிவன் வந்து நந்தியை தூது விட்டு அந்த பிரம்மாவை எப்படியாச்சும் வெளியே விட சொல்லு, முருகர் பண்ணுறது தப்பு, வெளியே விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நந்திகிட்ட சொல்லி விடுவார். ஆனால் நந்தி வந்து சொல்லும்போது, முருகர்கிட்ட சொல்லும்போது முருகர் அது காதில் வாங்க மாட்டார். பிரம்ம மந்திரம் சொன்னால் தான் அவரை வெளியிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருப்பார். அந்த சமயத்தில் சிவனே வந்து முருகர்கிட்ட என்ன பிரம்ம மந்திரம் நான் சொல்கிறேன், நீ இது பண்ணணுன்னே. சிவனுக்கே அந்த பிரம்ம மந்திரம் தெரியாது. அப்போது நீ சொல்லி கொடுப்பா, நான் கேட்டுக்கிறேன்னே, நீ சிஷிய, நீ சீடராக எனக்கு உட்காரு, நான் குருவாக இருந்தும் உனக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் முருகர். உடனே சீடராக இருந்து தன்னை பிரம்ம மந்திரத்தை கற்றுக்குவார். கற்றுக்கிட்டு பின்னால் சொல்வார், சிவன் சொல்வார், நீ பெரியவங்களை மதிக்கணும், இந்த மாதிரி பெரியவங்களை இவ்வளோ இதெல்லாம் சிறையில் அடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறான செயல், இந்த மாதிரி இந்த குணம் வந்து உனக்கு மாறணும், என்ன விஷயம் தெரிஞ்சாலும் உன்னுடைய ஆணவங்கிற தன்மையை அழிக்கணும், அதனால நீ போய் திருவேற்காட்டில் உள்ள வழிபாடு பண்ணி என்னை வழிபடு, உனக்கு இந்த இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். தன் தப்பை உணர்ந்த முருகர் திருவேற்காட்டில் உள்ள சிவன் கோயில் வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து அங்கே உள்ள குளத்தில் மூழ்கி எடுந்து சிவ வழிபாடு பண்ணுவார். அதனால இங்கே உள்ள முருகருக்கு வந்து என்னென்னா, சிவலிங்கம் வந்து மயில் வாகனம் கிடையாது, சிவலிங்கம் அருகில் இருக்கும், முருகர் வந்து சிவனை வழிபட்ட தோற்றம் இருக்கும். அதனால நம்ம இங்கே என்னென்னா, தன் சொல் பேச்சு தகப்பனா சொல் பேச்சு கேட்காத பெரியவங்களை மதிக்காத குழந்தைங்களை வந்து இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இது பண்ணினீங்க, அர்ச்சனை அதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைங்களுடைய இது வந்து சொல் பேச்சு பெரியவங்களை மதிக்கிற தன்மை எல்லாமே தன்னால் வரும், எல்லாருக்கும் கட்டுப்படுக்கிற தன்மை வரும். அதனால இதை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த வேதபுரீஸ்வரர் கோயில் வந்து அவ்வளோ மகத்துவமானது. இந்த கோயிலில் வந்து சந்திரராகுக்குள்ளது வந்து அவ்வளோ விசேஷம். அதாவது சந்திரங்கிறது நிலவு, நிலவை வந்து ராகு வந்து நிழல்,
நிலவை வந்து ராகு பிடிக்கிற தன்மை. நிழல் வந்து ராகு பிடிச்சிருச்சுன்னா அமாவாசை இருட்டுக்கு சமம். அந்த மாதிரி இருட்டு வந்து மனசை கவ்விக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம பௌர்ணமி எடுக்கிறோம். ஏன்னா நிழல் வந்து சந்திரனை விழாத கால பௌர்ணமி. அந்த காலத்துல நம்ம சந்திர ராகுக்குள்ள வழிபாடு அன்னதானம் கொடுத்தா, அதாவது சந்திரன் உணவு ராகு வாய், வாய்க்குள்ள வேண்டிய உணவை மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த சந்திர ராகு இதுல இருந்து விடுபடலாம்ங்கிறது தான் ஐதீகம். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினீங்கன்னா சந்திர ராகுகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கலாம். சித்தயோக அன்னதான பரிகார குழு வந்து அடுத்த கிரக சேர்க்கையை பற்றி அடுத்த வீடியோல சூரியன் செவ்வாயை பத்தி விரிவா பார்க்கலாம். அதோடைய ஆன்மீக தளத்தையும் பரிகார தளத்தையும் பற்றி உங்களுக்கு விளக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.